தமிழ் பேசுற மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் செல்றேன். இன்னைக்கு நாங்க பார்க்க போற டிஸ்ட்ரிக்ட் பேர் கேட்டதுமே வா மனசுல ஆஷிக்கா ஐஸ் கட்டி வச்ச சிட்டி இருக்கும். இன்னொரு முக்கியமான மாவட்டத்தை இன்னைக்கு நாங்கள் கடைசியா வச்சிருக்கிறோம், அதுதான் நுவரெலியா மாவட்டம். உச்சத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட், ஆனா வசதியில ரொம்ப பணி ஈக்கிற டிஸ்ட்ரிக்ட். அதன் தான் உண்மைதான். காலம் காலமா இந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தின அரசியல்வாதிகள் தான் இதற்கான பதில சொல்ல வரும். நுவரெலியா மாவட்டம் கடின உழைப்பாளிகள் வெள்ள மனசு கொண்ட மக்கள் மாவட்டம். அடே நீ சென்னதானே வெள்ளவத்த பம்பளை பிட்டு யாப்பான் ரன் பண்றேன் சென்னி. பிட்ட கொட்டுவதுல மெயின் ஸ்ட்ரீட், ஃபர்ஸ்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட், செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட் வந்து பாரு, அப்ப தெரியுமா மலையத்த பவர். உண்மையாங்க, அது உண்மைதான். நுவரெலியாவை பொறுத்தவரையில வீடு ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்குது. அடே அவளுக்கு அங்கேயும் போயாடா, அப்ப பாருங்க அண்ணன். இது அந்த டிஎன்ஏ வீடு இல்ல, இது வீடு கட்டுற பிரச்சனை. வீடு கட்டுவது இந்த முறை தேர்தலையும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்ப இது என்ன மாதிரிவா? 1000 ரூபா. எல்லா தேர்தல்களையும் போல இந்த தேர்தலையும் 1000 ரூபா இன்னொரு முக்கியமான விஷயமா பேசப்படுவது. போன பயணம் ஜனாதிபதி எலெக்ஷன்ல சஜித் 1500 குடுக்கிற செய்தியா? தான் எப்படியும் பெற மாட்டேன்னு சும்மா அடிச்சு விட்டாரோ தெரியவே இல்லை. இப்ப இருக்க ஜனாதிபதியும் அரசாங்கமும் எல்லாம் சரி, இனி கட்டாயம் 1000 ரூபா கிடைக்கும் என்று சொல்லி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும் என்று சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஓ சென்னாலுவல் தான், ஆனா இன்ன வருஷம் நீ சென்னியா வருஷம் செல்லி இல்ல இது தெரியாம நீ அவங்கள புள்ள பிடிக்கிற. அப்ப இந்த முறையும் பேசாம வருஷத்தையும் போட்டு எழுத்துல வாங்கி வச்சா நல்லதே. நன்ன நுவரெலியா மாவட்டத்துல பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 569,000. வாக்களிப்பு வீதம் போன போல ஜனாதிபதி தேர்தல வாக்களிப்பு வீதம் 85%. நுவரெலியால மிச்சம் இருக்கை தமிழ் ஆளுநர் 58%, சிங்கள ஆளுநர் கிட்டத்தாவா இருக்கிறவர் 39%, முஸ்லிம் 1%. இந்த சனத்தோக வீதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைஞ்சிருக்கிறோம். தமிழ்ல 5 பேர், சிங்களம் 3 பேர் தான் எம்பியா இருக்கிறோம். இந்த முறையும் அப்படித்தான் நடக்க வேணும், மக்கள் சிந்திச்சு வாக்களிக்க வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்றோம். 8 ஆசனங்கள் மொத்தமா இருக்குது இந்த மாவட்டத்துல, 4 தேர்தல் தொகுதியா இருக்கு. 2010 எலெக்ஷன்லவா UPFK 5 சீட்ஸ் எடுத்து UNF 2 சீட். 2015 எலெக்ஷன்ல 2 சீட்ஸ் கூடி 1 சீட் கூடி டோட்டல் சீட் நுவரெலியால 8 சீட் ஆகி UNF 5 சீட், இருப்பு வாக்குகளை பொறுத்தவரையில 2015 தேர்தலில் 1,01,000 வாக்குகளை பெற்று அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவர் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பழனி திகாம்பரம். இந்த முறை இவரும் இவற்ற கட்சியும் டெலிபோன்ல கேட்கிறார். ஆனாவா போன பயணம் UNF கேட்ட நவீன் திசாநாயகர், KK பிரியதாஸ் எல்லாம் ஆணையில கேட்கிற UNP மொத்த கட்சியில அமரர் ஆறுமன் தொண்டமான மகன் ஜீவன் தொண்டமான கேட்கிற இதற்கு இந்த முறை நிறைய சப்போர்ட் இருக்குது என்று எல்லாரும் பேசிக்கொள்ளினோம். நேரடியா மொட்டு கட்சியில முத்தையா முரளிதரன் தம்பி பிரபாகரன் கேக்குறார். அடே என்னடா அது, பிரபு பிரபு அண்ணே. என்னண்ணா நீங்கள் பிரபு புஷ்பு வந்து கொமெடி அடிச்சு கொண்டு இருக்கிறீர்கள். கொடுத்த நோமினேஷன் லிஸ்ட்ல பிரபாகரன் தான் இருக்குது. முன்னாள் அமைச்சர் சந்திரசேகரன் மகள் அனுஷா சந்திரசேகரன் சுயேச்சையா கேட்கிறார். இப்ப பிரசிடென்ட் ஆயி நான் சொல்றேன் அண்ணே. அண்ணே அது பிரசிடென்ட் இல்லையா, அது பிரடிக்ஷன். நீங்க பாருங்களேவா, எனக்கு இங்கிலீஷ் சொல்றேன். You know, I learn English Colombo. You come now and tell give English. எனக்கு செல்லித்தாரியா? போடா போடா ஓரமா போய் பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் செல்ற பிரசிக்டன் மொட்டிவி 4, டெலிபோனுக்கு 3, ஆணைக்கு 1. எங்க பிரசிக்டன் டெலிபோனுக்கு 4, மொட்டுக்கு 3, யானைக்கு 1. சரி, இதுதான் இந்திய வீடியோ. இத போல வந்து இன்னும் சில வீடியோக்கள் வேற இருக்குது, முக்கியமான வீடியோக்கள், எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் வேற இருக்குது. இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க கட்டாயமா. இன்னொரு வீடியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். எப்ப வேறு வந்து சொல்ல மாட்டோம், அதுக்கு தான் நீங்கள் பெல் நோட்டிபிகேஷனையும் அமர்த்த வேண்டும். என்ன, பாய் பாய்.